ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். பிரவீன் மகா. மண்பானை கறி குழம்பு, மண்பானையில கறி குழம்பு வேணும். சிக்கன் குழம்பு, கெட்ட பழக்கம் அந்த சிக்கன் வந்து அந்த வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழுவுவாரு. பண்றதுக்கு இப்படித்தான் வந்துட்டு சாப்பிடும் போது அது புழுவா அது பண்ணியா அது ஆடாம ஆடான்னு கேட்டுட்டு எலிக்கிறியா நாய்க்கிறியான்னு கேட்பாரு. தூக்கி விசிறீங்க ஒழுக்கமா அதை எடுத்து இதுக்குள்ள போடுங்க. இப்படித்தான் ஒரு வந்து இப்படித்தான் வந்து ஒரு ஒரு அதாவது நம்ம வந்து ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான கறி எடுத்து இதுல வச்சுக்கலாம். சரியா, நம்மளுக்கு தேவையானா எல்லாமே நம்மளுக்கு தேவையானே. இதுல இருந்து ஆப்பிக்கு வேற பிரிக்கணுமா பாத்தீங்களா மக்களே? முக்கால் கிலோ கறி வாங்கி அதுல ஆப்பிக்கு பாதி, அப்புறம் வந்து அவனுக்கே இப்போ முக்காவாசி போயிடும். மிச்சம் இருக்குதுல்ல எங்களுக்கு, அது போக அப்படியோ கொஞ்சம் போகுது. நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு மகாலட்சுமி மேக்னேட் பண்றாங்க. என்னது மேக்னேட்? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. மேரினேஷன் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணிட்டு இது ஒரு ஹாஃப் அன் அவர், மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் மேரினேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஸோ நம்ம மசாலா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, பால் ஊத்திட்டேன். எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறேன்னா பரவாயில்ல. கொட்டியது இது சூப்பர். தயிர் ஊத்திட்டீங்க. அங்க கொண்டு போய் வச்சுட்டு பால் இருந்தா தயிர் என்ன தயிர் ஊத்தியாச்சா? நெக்ஸ்ட் வந்து இதுல மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நெக்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா வேகம்னு சொல்லுவாங்க. இல்லைனாலும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா, தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி, அப்புறம் இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சோம்பு, கொஞ்சம் குறுமுளகு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, வரமிளகா ரெண்டு, பிரியாணி இலை ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த அன்னாசி பூ. ஓகேவா? இந்த ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வந்து இதில் போட்டுடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து அப்படியே அரைக்காமல் கூட போட்டுக்கலாம். அது வந்து வாயில் வந்துச்சுன்னா இவங்க அது கடிக்கும் போது சாப்பிடும் போது வந்துச்சுன்னா கேவலமாக திட்டுவாங்க, அதனால அரைச்சி போட்டேன். நோ ஆயில் நோ பாயில் கிடையாது. இப்போ நான் ஆயிலும் ஊற்றுவேன், பாயிலும் போடுவேன். எப்பவும் பண்ணுறதோட எச்சா பாயில் பண்ணுவேன். நீ இப்போ எண்ணெய் அடிச்சுட்டு வாப்போ, எண்ணெய் அடிச்சுட்டு வாப்போ. ஊரில் இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யாரும் உசுரம் வாங்குறீங்களா? கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் ஊற்றுவாங்க. மஸ்டர்ட் ஆயிலெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பழக்கம் இல்லை. இப்போ கடைசியாக வந்து சிக்கனை போட்டலாம். ஆனால்
ஆனால் வந்து நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி மண்பானையில் வந்து சமைச்சா நஜமானுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு தடவை நாங்கள் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது மீன் குழம்பு ஒன்று வச்சிருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மீன் சாப்பிட்டீங்களா? ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன். எனக்கு மீனுனாவே எங்கள் வீட்டில் மூணு நாள் எங்கள் வீட்டில் மீன் செஞ்சாவே நான் மூணு நாளைக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அந்த நாத்தம் நம்ம அந்த கவிச்சி நாத்தம் நம்மளுக்கு பிடிக்காது. எஸ் நாத்தம் சொல்லாதீங்க. இவரோட பாலிசி நீங்களே கேளுங்க. அதாவது வந்து நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவார், ஆனால் மட்டன் சாப்பிடுவாரு, சிக்கன் சாப்பிடுவாரு, நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் மீனும் சாப்பிடுவாரு. அப்புறம் என்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, முட்டையும் சாப்பிடுவாரு. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து என்னமோ கண்டதையும் திங்குற மாதிரி இவர் வந்து ரொம்ப வெஜிடேரியன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ ஊற்றிருக்கேன், இதே கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இன்னும் ரோலர் கஸ்டமர் சுற்றி இருக்கிறேன், பயமாக இருக்கேன் எனக்கு. கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவை அப்படி கொஞ்சம் இது பண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவேன். பாதத்தை நல்லா கழுவி குழம்பு கடைசியா பைனல் டச் வந்து தெரியுமா, மேல கொஞ்சமா ஆயில் ஊத்தும். ஏன்னா மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா, ஓகேவா? அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு மூடி கிடச்சிருச்சு. இந்த மூடியை போட்டுட்டு இதை சுற்றி வந்து அந்த டோ, சப்பாத்தி டோ வந்து சுற்றி காற்று போகாமல் பண்ணிடுங்க, அது உங்கள் வேலை. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறான்? ஓகேவா, சுத்தமாக காற்று வெளியே வர்றது அளவுக்கு நம்ம அடைக்கணும். பட்டி மாவு உருட்டி வைப்பாங்க நீட்டா. இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி 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 பண்ணுங்க, இப்படி. அது எப்படி சொல்றது பாருங்க, ஒருவேளை தான் சொன்னேன். பாருங்க மக்களே, எவ்வளவு அழகா இருக்கு. ஏங்க என்ன இது, நாங்க மறுபடியும் திறந்து ஓபன் பண்ணி சாப்பிடணும்னு வைக்கிறோம். நீங்க பாருங்க கீழே ஒளி ஒளிகிட்டு வருது பாருங்க. ஆஹா, மூடி இப்படி வைக்க சொன்னா எப்படி வெச்சு அத டைட்டா க்ளோஸ் பண்ணு. ஓகேவா? வாவ், நான் ஒரு கிரேட் குக்கு நினைச்சேன், பட் இன்னைக்கு தான் தெரிஞ்சது ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் கூட எவ்வளோ அழகா பாருங்க பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, என்ன நினைக்கும் போது இந்த மாதிரி தருணங்கள் தான் நான் வந்து என்னையே நினைச்சு பெருமைப்படக்கூடிய தருணங்கள். சமஸ்தானத்தை பிரிச்சு போடுறதெல்லாம் பொங்கல பொங்கல்
பன்னி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பாத்தியா என் புத்திய சப்பல் சுட சுட அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே சண்டையிலிருந்து எடுத்து போட்டு சாம்பாட்டில் போட்டு சிக்கன் பீஸ் கொஞ்சம் பிச்சு குழம்பு நல்லா இது பண்ணி இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிச்சு ஆ குழம்பு நிமிடம் காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு மேம். ஊர்லலாம் கோழி அடிச்சு குழம்பு வைப்பாங்கல்ல கோயிலெல்லாம் அந்த ஒரு டேஸ்ட் வருது. நாட்டு கோழி குழம்பு டேஸ்ட் வருது. கோழி கோயிலெல்லாம் குழம்பு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு. பாரம்பரிய குழம்பு ஆமாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுறோம். நீ சாப்பிட்டு பார்த்தியா பார்க்கணும்னு நினைக்கிற நல்லா இருக்கும். சரி வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க.